அதிகப்படியான இந்திய படங்கள் சைனாவில் ரிலீஸ் செய்யப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு சில இந்திய படங்கள் சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாஸை மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த நிலையில் ரீசெண்டாக தங்கல் மற்றும் பிகே ஆகிய படங்கள் திருடப்பட்டு நல்ல வரவேற்பு பெற்றது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டையும் தேடி கொடுத்துருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் 9000 ஸ்க்ரீனில் திருடப்பட்டிருக்கு தங்கல் படம். இந்த நிலையில் பாகுபலி படங்கள் பற்றின ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, பாகுபலி படத்தோட முதல் பாகம் சைனாவில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு, ஆனால் அது சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு லாஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. இருந்தாலும் பாகுபலி 2 படம் சைனீஸ் மத்தியில் ஒரு பெரிய ஈடுபாட்டை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பாகுபலி 2 படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சைனீஸ் ரசிகர்களை ரொம்பவே ஈர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சைனீஸ் யூடியூபர்ஸ் பாகுபலி படத்தோட ட்ரெய்லர் பற்றின சைனீஸோட ரியாக்ஷனை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சைனீஸ் ரசிகர்கள் பாகுபலி 2 படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலும் இந்த படம் ஜாக்கி சான் நடித்த டிராகன் பிளேட் படத்தை ஒத்திருப்பதாக கருத்தும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால இந்த முறை பாகுபலி 2 படம் சைனால ரிலீஸ் செய்யப்பட்டால் அதை சைனீஸ் ரசிகர்கள் அதிக அளவில் வரவேற்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமான டிவி ஃபோர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.